மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல் அக்ஷயாவோட வாழ்க்கையும் சூர்யாவோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு இனியா பார்த்து பார்த்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அக்ஷயாவோட கல்யாணம் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலில் நடக்குது இன்னொரு பக்கம் இனியாவும் அக்ஷயாவும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு அமுத வழி இருக்காங்க இனியா கிட்ட அக்ஷயா யாருக்கும் தெரியாம தன்னோட பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்பி தான் என்னோட வாழ்க்கையை ஒப்படைச்சேன் ஆனால் இப்போ எனக்கு செத்துடலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறத அரைகுறையாக அமுதவள்ளி கேட்டுட்றாங்க இது வரைக்கும் இனியா மேலேயும் அக்ஷயா மேலேயும் சந்தேகத்தோடு இருந்த அமுதவள்ளிக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகிடுது இவங்க ஏதோ ஒரு விஷயத்த எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்கிறாங்க அப்படின்னு உடனே வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க விக்ரம் இதெல்லாம் கேட்டுட்டு அத்தை சொல்கிறது உண்மையா அப்படின்னு இனியாவை பார்த்து கேட்குறாரு ஆஹா யாருக்கு உண்மைகள் தெரியக்கூடாது ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவருக்கே உண்மை தெரிய வருது அப்படின்னு இனியா ரொம்பவே பதறி போகிறாங்க சூர்யாவோட அம்மா விக்ரம் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதால ஒரு சில விஷயங்களை செய்ய முடியல அதனால குழந்தைங்களை எதுக்காகவும் காக்க வைக்க கூடாது அப்படின்னு சில சம்பிரதாயங்களை நம்ம உடனே செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே இனியா அக்ஷயா இவங்களுக்குலாம் பயங்கரமான ஷாக்கு அடுத்ததான் இன்னொரு பக்கம் என்னாகுதுன்னா அமுதவள்ளி பதறிக்கிட்டே ஓடி வராங்க வீட்டில் இருக்க எல்லாரையுமே ஒன்று சேர்க்குறாங்க தன்னோட அண்ணன் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்ன விஷயத்தை பற்றி அப்படின்னா அக்ஷயாவுக்கும் சூர்யாவுக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல அப்படின்னு வீட்டில் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க சூர்யா ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அக்ஷயாவும் பயப்படுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்க நம்ம மறைச்ச உண்மைகள் எல்லாருக்கும் தெரிய வந்துடுமோ அப்படின்னு இனியாவும் பயப்படுறாங்க அமுதவள்ளி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமுதவள்ளியை இந்த வீட்டை விட்டு அனுப்புனாதான் எல்லாருக்குமே சரிப்பட்டு வரும் அப்படின்னு விக்ரம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அமுதவல்லிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பும் போது சூர்யாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா அமுதவள்ளி செஞ்சது சரிதான் அதுல ஒன்றும் தப்பா எனக்கு எதுவும் படல அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அமுதவள்ளி இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அக்ஷாவும் கோச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இனியாவும் பின்னாடியே போறாங்க ஆனால் அக்ஷயா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க தன்னோட நிலமை இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இருந்தாலும் இனியா

சேர்ந்து தான் பார்க்கணும் அப்படின்னு விக்ரம் வாங்கிட்டு உள்ள போறாரு அந்த அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்க போய் போட்டு கொடுங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எங்கள் அம்மா என்ன வேலை மாதிரி பேசிட்டு சரியா பல்பு கொடுத்துட்டு கிளம்புறாரு தான் ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இனியாவோட பயம் எல்லாமுமே எங்க அக்ஷயாவும் அக்ஷயாவை ஏமாத்தினவனும் சேர்ந்து இருந்த போட்டோவை விக்ரம் பார்த்துட்டு போறாரோ அப்படிங்கிற பயத்திலேயே இருக்கு விக்ரம் உடனே இனியாவை பார்த்து நான் உன்ன பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்து என்னை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்க அடுத்த பேஜை பார்க்குறாங்க இனியா அந்த பேஜ்ல தான் ஒரு பயங்கரமான விஷயம் காத்துட்டு அந்த ஜோடியை விக்ரம் பார்த்தாரா பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரிய வந்ததா இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க